வரும் டிசம்பர் 1ஆம் தேதி அந்தமான் அருகே உருவாகும் அதிதீவிர புயல். மீண்டும் டிசம்பரில் சென்னைக்கு ஆபத்தா? புயல் தாக்கும் பகுதி எது என்பதை புள்ளி விவரத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எங்கே தாக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய புயல் 1ஆம் தேதி இங்கேருந்து உருவாகுது. இது அடுத்தடுத்து 3ஆகி 2ஆம் தேதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வருகிறது, சென்னையை நெருங்கிறது. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு ரெட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த ரெட் லைன் குறிப்பிட்டு ஒயிட் கலரில் இருந்தால் அதிகபட்ச மழை, ரெட்டுங்கிறதே அதிகபட்சமான மழை, அதுலேயும் குறிப்பிட்டு அது ஒயிட் மாதிரி இருந்ததுன்னா மிக மிக கனமழை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பெய்வதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது சென்னை. இது இங்கே இருக்குது. இது என்றைக்குன்னா 3ஆம் தேதி இது வந்து நடக்குது. அடுத்து அதோடைய மூவிங் வந்து இவருங்க சென்னையை ரொம்பவே நெருங்கி வருது. ஆனால் சென்னைக்கு அருகே வருது, அது சென்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எப்போவுமே நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஒரு பாதிப்பு எப்போவுமே சென்னைக்கு இருந்துட்டு இருந்தது கடந்த காலங்களில். இந்த முறையும் அதே போல் வந்து டிசம்பரில் வந்து சென்னைக்கு பாதிப்பு இருக்குமா? இப்போ நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போ பெஞ்சிருக்க மலையிலேயே தமிழ்நாடு ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் மிதக்குது. அப்படி இருக்கும்போது இது போல் ஒரு புயல் உருவாகி வந்ததுன்னா தாங்குமா தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போதைக்கு வரையும் இது போகக்கூடிய ரூட் அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புயல் காரணமாக ஆந்திரா ஒரிசா மாநிலங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது. இங்கே பாருங்கள், இது விசாகப்பட்டினம், இங்கே இருக்குது ஸ்ரீகாக்குளம். இந்த புயல் வந்து கரையை கிடக்கிறது ஸ்ரீகாக்குளத்தில் தான். ஆக்சுவலாக வந்து சென்னையை நெருங்கி மறுபடியும் வந்து ஆந்திராவை நோக்கி நகர்ந்து அது அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ரீகாக்குளத்தில் 5ஆம் தேதி காலையில் 4ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடக்கும் அப்படின்னு தெரிய வருது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் புயல் ஒன்று 1ஆம் தேதி உருவாகுது, அது வழி மாறினாலே ஒழிய தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான அதிகபட்ச பாதிப்புகளும் இருக்காது. இந்த மழையின் காரணமாக இது இங்கே மட்டும் இல்லைங்க, இப்போ இது புயல் வந்து உள்ளே கறக்கிற மாதிரி சொல்லிக்கல, இதே வந்து மழை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ரெட்டுக்குள்ளே வயலட் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. இந்த பகுதியை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கிற அளவுக்கான மழை பெய்ய போகுது. இந்த புயல் வந்து ஆந்திரா ஒரிசா இந்த மாநிலங்களில் மிகப்பெரிய மழை பெய்தாலும் இது அப்படியே நகரப்போகுது. அதுதான் வந்து இது கரையை கடந்து முடியாமல் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்குது பாருங்கள், உள்ளே போயிட்டே இருக்கு ரெட் கலரில், அப்படியே வந்து வடகிழக்கு இந்திய பகுதிகளை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இந்த புயல் இருக்கும். இது வந்து ஸ்ரீகாக்குளத்தில் கரையை கடந்தாலும் இந்த பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும்போது எல்லாமே கனமழை, மிக மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிறது தான். இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த உருவாகக்கூடிய புயல்னால் 1ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. யார் சொன்னாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போதுமான அளவு மழை பெஞ்சிருச்சு. இந்த புயல் வந்து இந்த வாட்டி விசாகப்பட்டினம் புவனேஸ்வருக்கு பக்கத்தில் ஸ்ரீகாக்குளத்தில் கிடையாது கிடக்குது. விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வருக்கும் இடையில, அதாவது ஆந்திரா ஒரிசாவுக்கு இடையில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஆந்திரா ஒரிசா மற்றும் வந்து பீகார் இது போன்ற மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் தான் இந்த மழையோடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரிஞ்சிருக்குது. அதனால் 1ஆம் தேதி உருவாகக்கூடிய புயலுடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை நெருங்கி வந்தால் போது, அப்படி நெருங்கி வரும்போது வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதற்கான இருக்கும். இதை நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள்ட்ட மொபைல் இருந்துன்னா இந்த windy.com அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் மழையோட அளவு தெரியும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது மிதமான மழை, அதற்கு கொஞ்சம் கூடுதலாக உள்ளது கிரீன் கலர், அதற்கு கொஞ்சம் கூடுதலாக உள்ளது எல்லோ கலர், அதற்கு கூடுதலாக வர்றது ரெட் கலர் வரும், அடுத்து வயலட் மாதிரி ஒரு கலர் வரும், அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒயிட் வரும் அந்த ரெட்டில். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாவே மழையோட அளவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் பெய்ய பாருங்கள், பெரும்பாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்றைக்கி மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த டெல்டா பக்கத்து தான் கொஞ்சம் எல்லோவாக தெரிகிறது, மற்றதான் மிதமான மழை கனமான மழைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மிக கனமழைக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாகலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும், அதனால் பயப்பட வேண்டாம். அடுத்து படிப்படியாக 28ஆம் தேதியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறையுது, 28ஆம் தேதி மத்தியானதுக்கு மேலாம் குறைஞ்சிருது, இந்த குறைஞ்சிருச்சு, 29ஆம் தேதி சுத்தமாக மழையுடைய தாக்கம் நமக்கு குறையும்.
அதற்கு பிறகு 30ஆம் தேதிக்கு மேலே இந்த பக்கம் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டை நோக்கி மழை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ராமீடியாவை தொடர்ந்து பாருங்கள். நியூஸ் என்டர்டைன்மெண்ட் இது போன்ற சிறப்பான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.